ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி சைட்வேஸில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 50 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் சைட்வேஸ். லாஸ்ட் டைம் எட்டில் ஒரு குயிக் செல்லிங் வந்தது. எனிவே, ஸோ நேத்தோட முன்னேற்றத்துக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக பார்க்கலாம். அது இல்லாமல் குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு ரெட்டில் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ டவ் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து செல்லிங். இன்றைக்கி ஐடி வந்து ஓரளவுக்கு வந்து ப நாஸ்டாக் நேற்று விழுந்திருந்தாலும் ஐடி வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருந்துகிட்டே இருந்தது. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே கொஞ்சம் மைல்டாக அப்படியே வந்து இன்றைக்கும் அந்த புல்லிஷ் கேனல் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இதில்னா நிஃப்டி ஐடியில். ஸோ நிஃப்டி ஐடி ஸ்டேபிளாக இருக்குன்றது தெரியுது, வில் சி. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகணும். இந்த ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 4-5 டேஸ் ரேலிக்கு அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு இமீடியட்டாக இப்போ 29,700 வந்து 750ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஐடிக்கு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ரேலி ஆகும். ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன, இந்த பட்ஜெட் வர்றதுனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து ஒரு டைரக்ஷனல் மூவ் வந்து மோஸ்ட்லி கொடுக்காது. ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வால்டாலிட்டி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அன்வான்டாக ஹை ஸ்லோஸ் போயிட்டே இருக்கும். இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா என்ன ஒரு ஆச்சுன்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடியே அந்த விக்ஸை வந்து அதிகமாக ஏற்றி வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து தர மட்டத்தில் வந்து அப்படியே 14th வந்து இருக்குது விக்ஸு. ஸோ மேபி நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து விக்ஸோட அந்த ரேட் வந்து அதிகமாகும், வால்டாலிட்டி அதிகமாகும். வால்டாலிட்டி அதிகமாகுதுன்றதுக்காக மார்க்கெட் கீழே வர போதும் கிடையாது. பட்ஜெட்டோட எக்ஸ்பெக்டேஷனால அப்படி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம்லாம் நிறைய ஏற்றி வைப்பாங்க. இது நம்ம லாஸ்ட் இயரே நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இயரும் வந்து எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். அது ஃபர்தராக நான் அடுத்த வாரத்துக்கு ஸ்பெஷல் வீடியோ போல் பார்க்குறேன். ஓகே, ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நாளைக்கு ஃப்ரைடே வீக்லி க்ளோசிங் எப்படி வரப்போகுது, அகெயின் 18,000 மேலே மார்க்கெட் வருமா அப்படின்றது தான் பார்க்க வேண்டியது இருக்கும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரையங்கிள் பிரேக் அவுட் ஆகிட்டு நேற்று ஒரு நல்ல ரேலி, இன்றைக்கி வந்து ஒரு இன்சைடர் கேண்டல் மாதிரி வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஸ்மால் இன்சைடர் கேண்டல். ஸோ ஒரு 57 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு, வெயிட்டட் ஆவரேஜில் 80-75 வரைக்கும் வந்துச்சு. பட் வந்து அந்த க்ளோசிங் வெயிட்டட் ஆவரேஜில் ஆகும்போது உங்களுக்கு வந்து அரவுண்ட் அந்த மோர் ஆர் லெஸ் 18,084 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் நான் சொல்லியிருந்தேன், 18,137க்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக மொமெண்டம் புல்லிஷ் கண்ட்ரோல் இருக்கும்னு. இன்றைக்கி ஒரு இன்சைடர் கேண்டல் மாதிரி வந்து க்ளோசிங் அதுக்கு பிலோ வந்திருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா, இப்பயும் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் வந்து அந்த மொமெண்டம் ஸ்லோவாகும் அவ்வளோதான், ஃபர்தர் ரேலி. ஸோ கீழே வந்தாலும் உங்களுக்கு திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனை கூட சப்போர்ட் எடுக்கலாம். அகெயின் 7,970 வரைக்கும் வந்துட்டு கூட சப்போர்ட் எடுத்து கூட பவுன்ஸ் ஆகும். ஏன்னா சம்டைம்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரேஸ் பண்ணுறதுக்காக கீழே வரும். ரீட்ரேஸ் பண்ணாக கீழே ஆகும்போது சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் பவுன்ஸ் ஆகும். அது சப்போர்ட் எடுக்க போகிறத வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்தால் தான் நம்ம ஒரி பண்ண வேண்டியிருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாசிட்டிவாக உடச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல சஸ்டெயின் ஆச்சுன்னா அது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஈவன் HDFCலாம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, ஐடி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது, மிட் கேப்ஸ்லாம் ஏறி முடிஞ்சிருக்கு. நேற்று வந்து இந்த மிட் வீக் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாருக்கும் நான் ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன், நல்ல ரேலி. ஸோ அது என்ன ஸ்டாக்ஸு மேபி யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 6 ஸ்டாக் கொடுத்துருந்தேன், நாளைக்கு என்னன்றது வந்து அதை நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நல்லாயிருக்கு. ஸோ நிஃப்டி வந்து ஒரு பெரிய மூவ் இல்லை, சைட்வேஸ் தான். என்னையோட பேரேஷ் வந்து எந்த ஒரு சிம்டம்ஸும் ஃபர்தர் ரேலி கொடுக்கல. ஆன்கோயிங் ரேலி என்னவோ அதுதான் வந்து அது காட்டிகிட்ருக்கு. ஸோ நாளைக்கு இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஹை 18,166 ஆக்ட் ஆகும். டவுன் சைடில் உங்களுக்கு 18,000 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 18,000, அதுக்கப்புறம் வந்து 17,950 அப்படின்றது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, க்ளோஸாக தான் இருக்கும். விக்ஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால வந்து கூல் டவுன் ஆகிருக்கு. 5 டேஸ்க்கு அப்புறம் 14 கிட்ட வந்திருக்கிறதுனால பெரிய மூவ் எதிர்பார்க்க முடியாது. சப்போர்ட்டும் 18,000, 17,950, அப்பர் எண்டில் 18,160 அப்பர் எண்டில் உடைச்சாதான் அடுத்த டார்கெட் வந்து 18,250 போகும். ஓகே, ஸோ ரைட், இது வந்து நிஃப்டியோட கரண்ட் லெவல். நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்சை வந்து தொடர்ந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்குது. ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. எந்த சைடு உடைக்கும்ன்றது தெரியல, பார்ப்போம். ஹையர் ஐ ஃபார்மேஷன் தொடர்ந்து நம்ம இதை 10 டேஸாக நான் சொல்லிகிட்ருக்கேன், ஒரு மாதிரி வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன்லேயே வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அதே தான் வந்துட்டுருக்கு. ஸோ நாளைக்கும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த ஹையர் லோனால் என்னென்னே தெரியாது. ஹையர் லோ ஹையர் ஐனா ஹையர் லோ அப்படின்றது இந்த லோ பாருங்கள், ஒரு ஒரு தடையும் க்ளோசிங் அப்போது எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே போகுது பாருங்கள். இந்த க்ளோசிங் வந்து ஹையர் க்ளோசிங் மாதிரி வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்றது கிளியராக தெரியுது. இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, அதை கிளியராக ரெஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்குது ஒரு ஒரு தடையும்.
அதான் நடந்துகிட்ருக்கு. இது என்ன ஆகுனா இந்த சைட் வேஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த டிப் வரைக்கும் வந்துட்டு கூட உடைக்கும். அதான் ட்ரையாங்கிளோட ரூல். இல்லை மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு புல்லிஷ் வந்துட்டு 42,800 இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இப்படி மேலே போயிட்டு அகைன் திருப்பி இந்த இடத்துல சைட் வேஸ் போகும். இந்த டிப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு சைட் பிளாஸ்ட் ஆகும். ஜென்ரலாக அப்படி தான் நடக்கும். இல்லை இங்கேயே உடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்ட்ராங்காக உடைக்கணும். 42,000 கீழே வந்தால் தான் செல்லிங் ட்ரிகர் ஆகும். இல்லைனா வந்து பெரிய லெவலில் மூவ் இருக்காது, சைட் வேஸாக தான். அப்பர் எண்ட்லேயும் ரெசிஸ்டன்ஸ் இமீடியட்டாக வந்து 42,650 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் அந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டுக்கு 42,800 வந்து ஸ்ட்ராங்காக உடைச்சா தான் நிஃப்டியில் ஆக்டிவேட் ஆன மாதிரி இதில் வந்து புல்லிஷ்க்கு ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஸோ பார்த்துக்குங்க, இதுதான் லெவல்ஸு பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட லெவல். ஸோ இதில் பேரிஷ் பெட் எதுவும் கட்டாதீங்க. ஏன்னா பேங்கிங் கொஞ்சம் பாசிட்டிவாக, அதாவது ஹெவி வெயிட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. கொஞ்சம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐடியும் வந்து ஸ்டேபிள் ஆகிட்டுருக்கு. ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் எல்லாமே விட ஆரம்பித்தா தான் நிஃப்டியும் விடும். நிஃப்டி கொஞ்சம் பிரேக் அவுட் சரியாக இருக்குது, பேங்க் நிஃப்டினு உடைக்காமல் இருக்குன்னா நிஃப்டியாலும் பெரிய லெவல் அப்பர் எண்டில் மூவ் ஆக முடியாது. ஸோ பேரலாக உடைக்கணும். 42,800 மேலே போகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகணும். அப்போ தான் வந்து நிஃப்டியும் ஃபர்தர் ரேலி கொடுக்கும். இதுதான் வந்து இருக்கிற நிலமை. நாளைக்கு ஏதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து பேங்கிங்கில் ஒரு பிரேக் அவுட் வரப்போகுது, ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட் வரப்போகுது, அது மட்டும் என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. ஆனால் அது எந்த சைடுன்றது வந்து 2-3 டேஸில் தெரிஞ்சிடும், நாளைக்கு கூட ஆகலாம். வில் சி. ஓகே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத கேண்டல், டோஜி கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். இதில் எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. நம்ம வந்து 2,500 ரூபாய்க்கு மேலே போகாத வரைக்கும் இது வந்து சைட் வேஸில் தான் இருக்கும். இது ஆஸ் பர் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் தான். நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தலைவன் இன்றைக்கும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் மைல்டாக பாஸ் ஆகுது, அதில் க்ளோசிங் வந்திருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எனிவே, ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து இப்போ எடுத்துக்குது. சிம்பிளாக சொல்லணும், இந்த ப்ரீவியஸ் ஹை எடுத்துருக்கு. இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும், ஃபர்தர் ரேலி வந்து எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இது சொல்லியிருந்தோம், இந்த ஸ்விங்கோட ஹை. நெக்ஸ்ட்டு ஸ்விங்கோட ஹை இதான், நெக்ஸ்ட் ஹை தான் 1,6,70 நெக்ஸ்ட் டார்கெட் ஹெச்டிஎஃப்சிக்கு. எப்போன்னா 1,6,4,7 மேலே நல்லா ஸ்ட்ராங்காக இப்படி க்ளோசிங் வரணும். வந்ததுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால ஸ்ட்ரகிள் ஆகுது, வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்து ஏன் ரிஜெக்ஷன் வந்திருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ ஃபர்தராக அதுக்கு மேலே க்ளோசிங் வந்ததுன்னா நல்லா இந்த இதை உடைச்சிரும். இதுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வந்தால் இதை உடைச்சிரும், ஃபர்தர் ரேலி வந்து எதிர்பார்க்கலாம் ஆல் டைம் ஹைக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே இப்போதும் நிஃப்டிக்கு ஒரு பெரிய ஹோப்பாக இருக்கும். விப்ரோலாம் இன்றைக்கி ஏறி இருக்குங்க, அதான் வந்து பாசிட்டிவாக வந்து ஓரளவுக்கு அந்த இன்வெர்டன் ஷோல்டர் வந்து ஆக்டிவில் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர் இது டார்கெட் கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ஓகே, லெட் சி, பார்ப்போம். ஹோப் எவ்ரி திங் லுக்கிங் குட், ஸ்டேபிளாக இருக்குது மார்க்கெட். பேங்க் நிஃப்டி நாளைக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி நல்லாயிருக்குமோ. பேங்க் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணல, சைட் வேஸில் போயிட்டு இருந்தால் நிஃப்டியால் ஃபர்தர் ரேலி கொடுக்க முடியாது. ஆனால் டவுன் சைடும் வராது, சைட் வேஸ் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் மூவ் பேங்க் நிஃப்டியில் வரும், வந்தால் தான் நிஃப்டி ட்ரிகர் ஆகும். அது என்னன்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுக்கு ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும். இதான் வந்து கரண்ட் லெவல். ஓகே, லெட் சி, பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.